ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கம் பேக் டு ஸ்கேமிங். ஸோ நாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நாளைக்கு வர போகிறோம் செய்ய போகிறோம். நாளைக்கு வந்து ஒரு பங்கமான அப்டேட் இருக்கான். அதை பற்றி பாரம் கூட பண்ணால் இன்னும் சில அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்த்தோன்னா ஸோ இந்த வரை கொஞ்சம் யூஸ் பண்ணால் மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு சார் ஒன்று மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ல அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டுருக்கேன். இன்னும் வந்து அந்த ஒரு ஆல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா சரியாக வந்து நான் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேதுப்பா. அதை மட்டும் கொஞ்சம் அழைச்சி விட்டுருக்கேன். சேம் வாய்ஸ் வீடியோ போயிடலாம். ஓகே, ஸோ இதான் அந்த என்ட்ரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து தான் வந்துச்சு. இல்லை அப்படின்னா வந்து பப்ளிக் கஸ்டமர் சொல்கிறேன். நான் லாபியில் என்ன சொல்லி கேட்டால் புதுசாக இருக்குது காரு. ஸோ இது வந்து பக்கால் இருக்குமோ தெரியல. எனக்கு இந்த ஒரு காசு தான் வந்து தான் கொடுக்கறதா இருந்தாங்க. பட் வந்து நான் இந்த ஒரு பப்ளிக் கஸ்டமர் கொடுத்தேன். என்ன எனக்கு கேட்டால் நான் இந்த ஒரு ஸ்கின்னு நல்லா தான் இருக்கு. பட் என்ன நமக்கு வந்து நான் இந்த ஒரு கலரை சுத்தமாக பிடிக்காதையாக இருக்கும். அது வந்து நான் இந்த ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டேன். அது என்ன பிரச்சனைன்னா இந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் கார் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கேயே விட்டுருக்கணும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா மேலேயே, அதுலேயே விட்டுருக்கணும். பட் என்னென்னா யூன் ப்ரைசஸ் போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு கோலன் கடை காசுங்க. இது வந்து வேணால் நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ஒரு 1000 இல்லை அல்லதுனா 2000 இப்படி தான் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டாப் மட்டும் பண்ணாதீங்க மக்களே. ஸோ ப்ளீஸ் யாருமே வேணால் டாப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து டாப் பண்ணுறதுக்கு இது மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் இது மட்டும் வாங்கி அது வந்து உங்கள் வருவோம். அதுக்கப்புறம் ஃபீல் மெனிட்டுருக்கான். ஃபீல் மெனி வேறு லெவலுக்கு யூஸ் பண்ணமாட்டேன். ஒரு மொக்கையாருன்னா இது எப்படின்னா ஃபீல் மெனிஸ்ட்டு நான் கரெக்டாக தான் யூஸ் ஆகும். நான் நம்மளுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு ரோஸ் ஸ்டுடியோமே எனக்கு கொடுத்துருவா இல்லையா. அதுக்கப்புறம் வேறு என்ன அப்டேட் இருக்குது, ஒன் டைம்ஸ் எல்லாம் இந்த ஒரு பேக்கப் கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு இனிஷ் எல்லாம் லாகின் டேஸ்ஸாக இருக்கணும், அது வேஸ்ட் தான். வேணா இருக்குது வேறு என்ன அப்படின்னா ஸோ காய்ஸ் அந்த ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அது பற்றி பார்த்துடலாம் வாங்க. முடியல சரி காய்ஸ், நான் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறேன் அப்டேட் எப்படி அப்படின்னு இந்த ஒரு நியூ மேக்ஸ் ஆன் ஸ்கின். மேக்ஸ் ஆன் ஸ்கின் பார்த்தாலே வேலை இருக்குது. இந்த ஒரு மேக்ஸ் ஆன் ஸ்கின் தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க லேஸ்ட் தெரியல எனக்கு. ஆனால் இப்போதைக்கு இதான் லாஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கின்னு எல்லாம் அதுக்குமா எனக்கு கேட்டால் இது ஃப்ரீ சொல்லி கேட்டிங்கன்னா சீரியஸ்லி இப்படி தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஈவோ கொண்டு வந்துச்சு இல்லையா, டபுள் ஷார்க்கர் ஸ்கின் ஈவோ. அது பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. ஸோ வேறு லெவலுக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ நல்லா தான் இருக்குது. எது கொஞ்சம் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஃப்ரீ நினைக்கிறேன். என் பட்டினு எனவே தெரில எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாரா. அது வர பார்த்தீங்கன்னா நியூ இவன்ட்டு பீச் பாட்டி சொல்லிட்டு தானே இவர் விட்டுருக்கான். பீச் பாட்டின்னு ஒரு கொலாப்ஸ் இருந்துச்சு, இதுக்கு எதுக்கு இவர் விட்றாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இல்லை வந்து நிறைய ஆட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். P90 ஸோ அது டபுள் ஷார்க்கர் ஸ்கின்னா கொடுத்துருக்கான். ஸோ வேறு லெவலில் ஒரு பங்கமான இவன் தான் இது வந்து பீச் பாட்டி இவன்ட்டு. ஸோ மேலேயே போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 4 ஃபேஸ் மாஸ்க்கு 4 ஒரு கன்ஸ்கின் கொடுத்துருவேன். இதுவுமே நான் உட்பேக்கர் இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டபுள் ஷார்க்கர் ஸ்கின்னு ரேரான கன்ஸ்கின்னா மறக்காமல் எல்லோரும் எடுத்துக்கிங்க. இது நான் அது சொல்ல விட்ருக்கேன். நம்ம இன்னிஷும் என்ன பண்ண போகுது எனக்கே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு நியூ நான் சொன்னால் 4th அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் மாதிரி இப்படின்னா ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு எப்படின்னா பேட்ச் அப்டேட் பண்ணால் அப்புறம் தான் எதுவும் விடுப்பாருங்க. ஸோ வேலை இருக்குது. இல்லை அப்படின்னா ஸ்டோன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, இதுனா வந்து எல்லா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. இப்போனா ஒரு பேர் சுட்டு நம்ம நம்மளுக்கு வேணால் பேர் சுட்டே தேவையில்ல. எல்லோரும் இப்போதைக்கு ஸ்கை வீங்கி அது இதுதான் யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் நம்மளுக்கு இது தேவையில்லையே பேர் சுட்டு. முக்கியமாக நமக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் தான். ஏன்னா ஸ்டோனை வேணால் இப்போதைக்கு வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டானுங்க. ஏன்னா வேணால் ஒரு கலெக்ஷனுக்காக வச்சுக்கலாமே, நல்லா தான் இருக்கும். கூட வேணால் ட்ரெஸ்ஸு நமக்கு வேணால் ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்கப்பா. இது தான் இப்போதைக்கு இன்னொரு செலவில் இதுதான் லான்ச் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயம். நானும் வந்து இங்கிலீஷை ஓடுறதுக்கு அதே எப்படி இருக்குது, எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது இது வர்தா இல்லையா சொல்லிட்டு. சரி காய்ஸ், நான் இந்த வீடியோ பார்த்தா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா மறக்காமல் லைக் பண்ணி கூட சார் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்னால் முடியல காய்ஸ், வீடியோ போட்டே வந்து களைச்சி போயிட்டேன். ஸோ அதனால் நாளைக்கு சந்திப்போமான் டில் தன் பை ஃப்ரம் ஸ்கேண்ட் பை சி காய்ஸ். We'll be right back.